Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி நம்ம பின் கோசுவோம் வச்சு saree கட்டிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படினு சொன்னா நீங்க எப்ப வேணாலும் பின் கோசுவோம் வச்சு ரொம்பவே ஈஸியா கட்டலாம். சோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த saree தான் இப்போ நம்ம வந்து கட்ட போறோம். ஆனா இந்த கோசுவும் வச்சு கட்டிறதுக்கு பாத்தீங்கன்னா நூல் சாரியா இருந்தா ரொம்பவே அழகா இருக்கும். என்கிட்ட நூல் சாரி இல்லனால நான் பட்டு சாரி எடுத்துக்கேன். உங்ககிட்ட நூல் சாரி இருந்தா எடுத்துக்கோங்க. அது இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கும். இதுல வந்து ப்ளவுஸ் வந்து நம்மளோட ப்ளவுஸே வந்து பிடிச்சு அடிச்சே போட்டுக்கலாம் फ्रेंड्स. ரொம்பவே கரெக்ட்டா நல்லா இருக்கும். பிடிச்சு அடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு தச்ச மணியே இருக்கும். இது என்னோட ப்ளவுஸ் தான். பாப்பாக்கு நான் பிடிச்சு அடிச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இன்ஸ்கர்ட் பாத்தீங்கன்னா நான் பட்டு பாவாடை பாப்பாவோட பட்டு பாவாடை தான் போட்டுருக்கேன். அத வந்து மொட்டி வரைக்கும் ஏத்தி கட்டிக்கோங்க. அப்பதான் இந்த saree வந்து ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ வாங்க நம்ம saree எடுத்துக்கலாம். இது வந்து saree-யோட உள் முந்தி. இப்போ நம்ம வந்து முந்தான சைடு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முந்தான பகுதி. இப்போ நம்ம சாலையோட உள் பகுதி இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற இடம் அந்த இடத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா இது வந்து சாலையோட நல்ல பகுதி, அதாவது வெளி பக்கம். இது வந்து உள் பக்கம், அதாவது மடிச்சு அடிச்சிருப்பாங்க இல்லையா தையல், அந்த பக்கம் தான் இந்தது. இந்த இதில் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து வெளியில இருந்தே மடிப்பு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ளே தையல் போட்டிருக்காங்களா அதை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி உங்களுக்கு மடிப்பு வந்து அந்த கொசுவம் வந்து எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் இப்போயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும். அந்தளவு எடுத்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம வெளியிலேயே மடிப்பு வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து 7 மடிப்பு எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 8, 9 அந்த மணி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம இப்போ இதே பெரியவங்க அப்படின்னா ஒரு 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்தாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த மடிப்பு வந்து நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். அந்த கொசுவத்தோட அகலம் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன், அதனால 7 எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறுசாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட தான் எடுக்கணும். ஏன்னா சாரியோட லென்த்தை நம்ம குறைக்கணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மடிப்பு ஒவ்வொன்றையும் கரெக்டாக பிடிச்சிக்கிறணும். அப்போ தான் கீழே வந்து முந்தல் பிந்தல் எதுவுமே வராது, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோடது கீழேயும் மேலேயும் ஹைட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே இருக்கும். ஸோ இதை ஃபுல்லும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே என்ன பண்ணணும்னா அந்த சைடு சேர்த்து பிடிக்கணும். ஏன்னா ஒன் சைடு ஏற்றியும் ஒரு சைடு இறக்கமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டு பக்கமுமே ஈவனாக பிடிச்சிட்டு அப்படியே வந்து சென்டரில் வந்து இப்போ நம்ம ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சிட்டு சென்டரில் ஒரு பின் போட்டுக்கலாம். இருங்க நான் பின் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இதில் அப்படியே வந்து அந்த மடிப்பை வந்து அழகாக பிடிச்சி அப்படியே கீழேயுமே நம்ம ஒரு பின்னை போட்டு வச்சுக்கலாம். இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு அந்த மடிப்பு வந்து குலையாது, இன்னுமே ரொம்பவே அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் நம்ம அந்த saree வந்து கட்டும் போது. இந்த இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது, நம்ம நார்மலாக எல்லா saree-க்குமே ஈஸியாக எப்படி நம்ம அந்த ஃப்ளீட் வைக்கிறது அப்படின்ற டிப்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து saree-யோட முந்தான பகுதியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்தானையை எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ, குட்டியாக எவ்வளோக்கு முடிஞ்ச அளவு குட்டியாக வைக்க முடியுமோ அந்தளவு வைங்க. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைக்கு தான் இப்போ கட்டுறோம். ஸோ அது வந்து குட்டியாக வச்சா இன்னுமே நிறைய மடிப்பு அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எத்தனை மடிப்பு வேணும் அப்படின்றத பார்த்து வச்சு பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து இதுதான் அளவு அப்படின்னு கிடையாது, நம்ம ஒரு குத்து மதிப்பாக ஒரு அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதே மாதிரி தான் ஹைட்டு எப்பயுமே நம்ம எந்த இடத்துல நம்ம மடிப்பு வச்சாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி பிடிச்சா மட்டும்தான் saree கட்டினதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான லுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்ததையும் கரெக்டாக பிடிச்சி அதுலேயும் நம்ம ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இந்த saree வந்து நான் அயன் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனாலும் அந்த முந்தானையில் வந்து மடிப்பை எப்படி அழகாக வைக்கிறது அப்படின்னா நம்மளோட ரூமில் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த saree-ல வந்து பின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பின் பண்ண பகுதியை எடுத்து அந்த கதவுக்கு மேலே லைட்டாக விட்டுட்டு
இந்த மாதிரி கொஞ்சோன் மட்டும் அந்த சைடு போகிற மாதிரி வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தனியாக வீட்டில் இருக்கும்போது கூட அயன் பாக்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மடிப்பு வச்சு பிடிச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு ரஃப்பாக தான் பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுக்கிறது தான் அந்த முந்தியோட அளவு, எவ்வளோ குட்டியாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி. இந்த இது உங்களுக்கு எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரியும். அந்த நாலு விரலை வச்சு இந்த லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி நம்மளுக்கு தேவையான அளவில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். யார் ஹெல்ப்பு தேவையில்லை, வீட்டில் ஆள் இல்லையே அப்படின்ற கவலை வேண்டாம். நம்மளே ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி கதவில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி மடிப்படுத்திட்டு விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். அயன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதுக்கடுத்து இதே மாதிரி அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கி வச்சு அதே மாதிரி இந்த நாலு விரல் தான் நம்மளுக்கு, இந்த நாலு விரலை நீட்டி அந்த நாலு விரல் அகலத்தை மட்டும் கொடுத்து இப்படியே லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே வர வேண்டியதான், அவ்வளோதான். இது வந்து நம்ம எந்த சாரீ கட்டினாலுமே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது சூப்பரான டிப்ஸு, நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இது ஒன்றும் கஷ்டமும் கிடையாது, எல்லா வீட்டிலையும் ஒரு கதவு இருக்க தான் செய்யும். ஸோ கதவில் அழகாக மாட்டி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மடிப்பு எடுக்க வேண்டியதான், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். நல்லா தேய்ச்சிட்டு விரல் வச்சு இழுத்திங்கனாலே சரியாக போகும். இப்போ நான் ஒரு மூணு பின்னு வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இது வந்து பெர்ஃபெக்டாகவே வரும். இப்போ வந்து சாரியில் ரெண்டு பக்கமுமே மடிப்பு எடுத்து அழகாக பின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கட்டுறது தான். இது ரொம்பவே ஈஸி. இந்தளவுக்கு ஓரளவு டைட்டாக அந்த பாவடையை வந்து கட்டிக்கிறணும். கட்டிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இது வச்சோம் இல்லையா கொசுவோம், அந்ததை எடுத்துகிட்டு ஹைட்டை வந்து நம்ம எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கிறணும். நம்ம வந்து அந்த பாவடை வந்து முட்டி வரையும் கட்டணும். அந்த முட்டிக்கு கொஞ்சம் இறக்கி அந்த சாரியோட லென்த்தை வந்து நம்ம வச்சுக்கிறணும். இதுக்கு மேலே இன்னும் இறக்கி கட்டணும் அப்படின்னா இந்த சாரியோட அழகே போயிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப இறக்க வேண்டாம், ஓரளவுக்கு இறக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் அந்த கொசுவும் வந்து பின்னாடி சென்டராக வரணும். அந்த முதுகில் வந்து நேராக பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் வரணும் அந்த மடிப்பு, அப்போனா தான் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின்னாடி கரெக்டாக சொருகிக்கிட்டு அதை அப்படியே என்ன பண்ணணுன்னா, அந்த சைடில் அந்த உள்ளுக்குள்ளேருந்து வரதில்ல அதை வந்து லைட்டாக அந்த இடத்துல லூஸ் விடுங்க, இல்லைன்னா இந்த இதை இழுத்துக்கிட்டே வரும். இந்த சாரியை கொஞ்சோண்டு சாரியை வந்து முன்னாடி கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சொருகுங்க. சொருகும் போது இந்த இடம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குமானு இருக்கும், ஆனால் நம்ம சுற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டும்போது பாப்பாவோட கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒட்டி வச்சு கட்டக்கூடாது. கட்டினோன்னா நம்ம ஒரு டான்ஸ் காம்படிஷனாக இருக்கட்டும் இல்லை நடக்கிறதா இருக்கட்டும் எதுவுமே வந்து இந்த மாதிரி பிடிப்பாக இருக்கும், நடக்கவும் முடியாது டான்ஸ் ஆட முடியாது. ஸோ எப்போயுமே இந்த மாதிரி வைக்கவே கூடாது. ரெண்டு காலையும் நல்லா தள்ளி வச்சுக்கிறணும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நடக்கவோ டான்ஸ் ஆடவோ ஈஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை மட்டும் பார்க்காம நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆடவும் முடியாது நடக்கவும் முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அகலமாக வச்சுக்கிட்டே திரும்பும் போது கூட கால் அகலமாக தான் இருக்கணும், திரும்ப வந்து ஒட்ட வைக்கவே கூடாது. அகலமாக வச்சுக்கிட்டே அப்படியே சுற்ற சொல்லிவிட்டு அப்படியே சொருகிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி சொருகிட்டு ஒரு மடி ஒரு சுற்று வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த கொசுவத்தை மேலே தூக்கிட்டு இந்த சாரியை கீழே விடணும். அந்த கொசுவும் வந்து வெளிப்பக்கம் தான் தொங்கணும். ஸோ இப்படி மேலே தூக்கிட்டு இதுக்கு கீழே விடும்போது அந்த சைடில் அசிங்கமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம முத சுற்று வரும்போது அந்த இது எல்லாமே இதில் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றி வரும்போதும் ஹைட்டை ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கிறணும், ஏன்னா ரொம்ப இறங்கிடும், அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஏறிக்கிறோம். அதனால் நம்ம அந்த ஹைட்டையும் ப்ராப்பராக பார்த்துக்கிறணும், காலையும் அகலமாக இருக்கிறத ஒடுக்கி வைக்காமல் பார்த்துக்கிறணும். இப்போ இந்த சைடு பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்துடுச்சு, அந்த சொருகுனது எதுவுமே தெரியாது, அந்த பின்னாடி கொசுவும் மட்டும்தான் தூங்கும், இந்த சைடு ஃபுல்லும் கவர் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டு சுத்து இந்த மாதிரி வந்து இங்கனக்குள்ளே சொருகிக்கோங்க. இதோடு அவ்வளோதான் நம்ம சொருகிற வேலை முடிஞ்சு. ரொம்பவே ஈஸி தான் இந்த சாரீ, நீங்கள் கட்டி பாருங்கள், அழகாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பொங்கல் விழாவாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் காம்படிஷனாக இருக்கட்டும், எதுக்குமே நம்ம கட்டுறதுக்கு எந்த டைப் நம்மளுக்கு வேணும்னாலும் யூடியூப்பில் இல்லாத வீடியோவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன மாடல் வேணுனாலும் அழகாக எடுத்து பாருங்கள்,
பார்த்து சூப்பராக கட்டுங்க, அழகாக இருக்கும். இந்த மாதிரி அந்த முந்தியை தூக்கி அப்படியே மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பின்னை வந்து கலட்டிக்கலாம். கலட்டிட்டு ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்தியோட ஹைட்டு இதில் கொஞ்சம் அதிகமாகவே விடணும். ஏன்னா இதை நம்ம எடுத்து கொண்டு வந்து அந்த இடுப்பில் முன்னாடி சொருகுவோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். குட்டையாக விட்டுட்டோம் அப்படின்னா சொருக கூட பத்தாது. ஸோ நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவே விடுங்க. விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். இருங்க, பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே வந்து பின்னாடியுமே ப்ளவுஸில் பிடிச்சி ஒரு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரெண்டு பின்னுமே பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கொசுவமும் வந்து முதுகுலேருந்து பின்னாடி கரெக்டாக தொங்குது. இந்த முந்தியும் நம்ம பின் பண்ணி எடுத்தது அழகாக இருக்குது. இப்போ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு முந்தியை எடுத்து கரெக்டாக கொஞ்சம் அந்த இதை உள்ளே தள்ளி நல்லா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இழுத்துட்டு வந்து அந்த கொசுவம் சொரியிருக்கும் இல்லையா, அதை லைட்டாக தூக்கிட்டு அதை கொண்டு வந்து டைட்டாக ஒரு பின் மட்டும் அந்த இடத்துல பண்ணிட்டா போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை எடுத்துகிட்டு வந்து இழுத்து அந்த கொசுவத்துக்கு கீழே ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பை வந்து அழகாக எடுத்து ஒன்று ஒன்றா ரொம்ப நெருக்கமாக வச்சாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா அழகாக இருக்கும், நல்ல வரிசையாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஒட்டியானம் கட்டிக்கிறோம். கட்டலை அப்படின்னா அந்த முந்தி எடுத்து சொருகுவாங்க, அது நல்லாயிருக்கும். இருந்தாலும் குழந்தைங்க இல்லையா, அதனால் நம்ம முந்தி சொருகணும்னாலும் அந்தளவுக்கு டைட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒட்டியானம் வச்சு நல்லா இறுக்க கட்டிக்கலாம் நம்மளுக்கு. அப்போனா அந்த மடிப்பும் குலையாது, ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க என்ன தான் டான்ஸ் ஆடட்டும் எதுவுமே கலையாது, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக இழுத்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டாக நம்ம சாரீ கட்டும் போது பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோலே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம சாரீ கட்டினக்கப்புறம் அதோடய அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு என்ன விட சும்மா கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் சொதப்பலாயிரும். ஸோ ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் முந்தியை எடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து இடுப்பில் பாருங்கள், நல்லா ஒரு பாட்டி மணி ஆகிட்டாங்க பாப்பா, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறணும், ஏன்னா இதை நம்ம சொருகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சொருகணுன்னா அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு, ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக அழகாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஒரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் கட்டிக்கலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கட்டி விடுங்க, கஷ்டம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பாய்.